ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ததசே. எம்பெருமான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். நல்லதை விட்டுவிட்டு கெட்டதில் இழிவது என்பதான ஒரு துஷ்கிருத்தியத்தை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த துஷ்கிருத்தியம்தான் நமக்கு பாபத்தை ஏற்படுத்துகின்றது. நாம் எம்பெருமானை அடைவதை நினைப்பதை காட்டிலும் எம்பெருமான் நம்மை எவ்வாறு அடைவதென்ற சிந்தனையில் எப்பொழுதும் அவகாஹிதனாக இருக்கிறான். நாம் அவனுடைய சொத்து, நம்மை இழந்த பகவான் நாம் எப்பொழுது அவனிடம் வருவோம் என்று எதிர்பார்க்கிறான். சொத்துக்கு உடையவன்தான் சொத்தை தேடி வர வேண்டுமே தவிர அந்த சொத்து அவனை தேடி போவதில்லை. இதை ஒரு உதாரணத்தினாலே சொல்லலாம். இப்போ ஒரு வைர மோதிரத்தை ஒருத்தன் கையில் போட்டு வெளியில் போனான். அந்த வைர மோதிரம் கைண்டு கீழே விழுந்துடுத்து. இப்போ அந்த வைர மோதிரம் என்னை கீழே போட்டு போறியே எடுத்துன்னு போன்னு சொல்லுமா? சொல்லாது. கொஞ்சம் தூரம் போனவுடனே என்னடா கையில் வைரமாக இருக்கானுமே, நான் அவனே தேடின்னு வரான். இப்படி அந்த வைர மோதிரம் எப்படி தொலைந்ததோ அந்த மாதிரி ஜீவாத்மாக்களான நாம் நம்முடைய துஷ்கிருத்தியத்தினாலே ஆக்ஞா அதிலங்கனாதிகளாலே எம்பெருமானை விட்டு பிரிந்தோ நாம் செய்த பாபத்திற்கு இந்த உடல் பரிசாக கிடைத்தது. அதனாலே இந்த பூமண்டலத்திலே நாம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று அப்படியே பிறந்து இறந்து கொண்டிருக்கிறோம். பகவானை நாம் சாஸ்வதமாக அடைவதற்கு சரணாகதி மட்டுமே ஒரு உபாயம். இதைத்தான் இந்த குத்துவிளக்கெரிய என்ற திருப்பாவை 19வது பாசுரத்தில் நம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தெள்ளத் தெளிவாக நமக்கெல்லாம் தெரிவிக்கின்றாள். குத்து விளக்கேறிய, குத்து விளக்கிலே 5 முகங்கள் இருக்கும். ஆனால் 5 முகங்களுக்கும் சேரும்படியான அந்த எண்ணெய் ஊற்றுகிற பகுதி இருக்கே, அது ஒன்றாகத்தான் இருக்கும். இப்படி 5 வழியாக அந்த எண்ணெயானது சென்று திருவழியாக சென்று பிரகாசத்தை நமக்கு கொடுக்கிறது. இதை போன்றுதான் எம்பெருமானுடைய இந்த குத்து விளக்கை ஒத்த 5 நிலைகள் பரம் வியூகம் விபவம் அந்தரியாமி அர்ச்சைன்னு. நமக்கு இந்த குத்து விளக்கை போல 5 ஞான இந்திரியங்களை கொடுத்திருக்கிறான். அதை கொண்டு நாம் ஞானத்தை அத்தியாத்ம ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேணும். இந்த எம்பெருமானை நாம் சாஸ்வதமாக அடைவதற்கு இந்த குத்தி விளக்கிலே இருக்கிற 5 முகங்களைப் போல அர்த்த பஞ்சகம் என்பதை, அதாவது
அடையப்படுகின்றதான பரபிரம்மம், அடைபவனான ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு உபாயமான பிரபத்தி. இதுகாரும் எவ்வளவோ ஜென்மம் நாம் எடுத்திருந்தாலும் கூட அந்த எம்பெருமானை நாம் அடைய ஒட்டாமல் தடுக்கின்ற தடை, அந்த தடைதான் நம்முடைய கர்மா. அதுக்கப்புறம் இந்த கர்மாவாகிற பாப புண்ணியமாகிற தடை நீங்கியதென்றால் நாம் அடையப்போகின்ற அந்த புருஷார்த்தம், அந்த மோக்ஷ ஆனந்தம் இருக்கிறதே அதுதான் புருஷார்த்தம். இந்த ஐந்தையும் தான் அர்த்த பஞ்சகம் என்கிறோம். மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல்னு திருவாய்மொழிக்கு தனியன்லேயே அதை எப்பொழுது நாம் அனுசந்திச்சுருக்கோம். அது மட்டுமில்லை, ஐந்து அங்கங்களிலே கார்புடையவர்களாக ஐ ஐ ஐ ஐ ஐனா அஞ்சு இன்ட்டு அஞ்சு 25 விஷயங்களிலே நாம் கார்புடையவர்களாக இருக்க வேணும். அது அஞ்சு அஞ்சா அஞ்சு இருக்கு. அதாவது முதல்ல ஒரு பிராமணனுக்கு காத்தால் எழுந்துட்ட உடனே பஞ்சாங்கம் பார்க்கணும். எதுக்காக பார்க்கணுன்னா அவன் சங்கல்பம் பண்ணிக்கும்போது அது என்ன திதி, என்ன வாரம், என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம் அப்படிங்கிறதான இந்த அஞ்சை தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும். இதில் அந்த யோகம் கரணம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது அவ்வளவு நம்ம சரியாக பார்க்க முடியறதில்ல. அதுக்காக நம்ம பெரியவா அது விஷ்ணு யோக விஷ்ணு கரணன்னு ரெண்டும் விஷ்ணு சப்தத்தினாலே அதை சொல்லிட்டு விட்டா. இது முதல்லதான அஞ்சு. ரெண்டாவது பஞ்சகால பாராயணர்கள்னு பிராமணாளுக்கு பேர். அதாவது ஐந்து காலங்களிலே எம்பெருமானை தொழவேணும். அதில் முதல்ல அபிகமனம், ரெண்டாவது உபாதானம், மூணாவது இஜ, நாலாவது சுவாத்தியாயம், அஞ்சாவது யோகம். இந்த யோகங்கிறது தான் நாம் நித்தியம் எம்பெருமானோட சேர்றது, இப்போ தூக்கம்னு சொல்கிறோமே அது. இப்படி ஒரு பிராமணனானவன் பஞ்சகால பாராயணனாக இருக்க வேணும். இப்போ அதுக்கே பஞ்ச போய் பஞ்சம் வந்து கொடுத்தோம், அதுக்கு பஞ்சம் வந்து கொடுத்தோம், அதை நம்ம பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் மூன்றாவதாக இந்த ஐந்தினுடைய நிலைப்பாட்டிலே நாம் வைஷ்ணவனாவதற்காக ஆச்சாரியரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் அல்லது சமாஷணம்னு பண்ணிக்கிறோமே அதிலேயும் ஐந்து அங்கங்கள் உண்டு. அந்த ஐந்து அங்கங்கள் என்னென்னா தாபம், புன்றம், தாஸ்யநாமம், மந்திரம், யஜ்யம்ங்கிறதான அஞ்சு. ஆச்சாரியால் நம்மளை என்ன பண்ணுறா, முதல்ல அந்த சங்கச்சக்கரத்தை தப்தம் பண்ணி நம்மளுடைய புஜங்களில் அதை உத்திடுறா. அதுக்கப்புறம் நமக்கு துவாதச புன்றங்களை இட்டுறா. நம்ம சமாஷ்ணத்துக்கு முன்னால் நெத்தியில் மட்டும்தான் ஒரு திருமணம் எடுக்க முடியும். துவாதச புன்றாதிகளை அந்த சமாஷ்ண காலத்துக்கு பிற்பாடு அந்த ஆச்சாரியன் நமக்கு இட்டு விட்ட பிற்பாடு தான் நாம் அதை எட்டுக்க முடியும். இதில் தாபம், புன்றம், தாஸ்யநாமம், நம்ம பேரை கேட்பா, அது நல்ல பேராக இருந்தால் அப்படியே வெம்பெருமானுடைய பேராக இருந்தால் அப்படியே இருக்குது. இப்போ அஸ்வின், சுரேஷ், ரமேஷ்னு இப்படி ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு வேறு பேரை மாற்றி கொடுப்பா, இல்லை காமனா ராமானுஜ தாசோஸ்மின்னு சொல்லுன்னு சொல்லுவாள். இது தாஸ்ய நாமம். அதுக்கப்புறம் திருவஷ்டாட்சரம், துவயம், சர்மஸ்லோகம், ஸ்ரீமந்திரம் முதலான மந்திரங்களை ஆச்சாரியன் நமக்கு உபதேசிப்பார். அன்னிலேருந்தான் நமக்கு அந்த ஜபம் பண்ணுறதுக்கான ஒரு அருகதை தகுதி வருது.
அதுக்கப்புறம் யஜ்யம், அந்த திருவாராதனம் முதலான இதை பண்ணி வைக்கிறார், அது யஜ்யம். இப்போது இந்த ஐந்தும் சமாஷ்ணத்தும் போது பண்ணுறதுனாலே அது ஒரு ஐந்து. அதுக்கப்புறம் நாம் மோட்சமடைவதற்காக பிரபத்தி பண்ணிக்கிறோம், அதுவும் அஞ்சு, அதுலேயும் ஐந்து அங்கங்கள் இருக்குது. அது ஐந்து அங்கங்கள் அதில் என்னென்ன இருக்குதுன்னா, ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோபித்துவ வர்ணம்ங்கிறதான இந்த ஐந்து அங்கங்கள், அது ஒன்று. அதை தான் சரணாகதின்னு சொல்கிறோம். இப்படி இந்த ஐந்திலே ஒவ்வொன்றிலும் ஐந்து ஐந்து, அப்போ அஞ்சு எட்டு அஞ்சு இருபத்தஞ்சு. இந்த இருபத்தைந்தை தன்னிடத்திலே கொண்டவன், அந்த பஞ்சவிம்சதி பிரதிபாத்தியனான ஜீவன், அதாவது அந்த இருபத்தஞ்சுங்கிறது ரொம்ப அசி அற்புதமாக சொல்லியிருக்கா நம்ம பூர்வாச்சாரியெல்லாம். அதாவது சம்ஸ்கிருதத்தில் அக்ஷரங்கள் எடுக்கும்போது க ச ட த பன்னு அஞ்சு, இதுக்கு வெஞ்சனம் பா. வெஞ்சனம்னா அதோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குழம்பு சாத்து முத்தான், அப்படி இல்லை. அந்த வெஞ்சனங்கிறது இந்த சம்ஸ்கிருதத்தில், அது இந்த மகாபிராணம் உள்ள பாஷைகளில் தான் வரும், அது சம்ஸ்கிருதம் போன்றதான பாஷைகளில் தான் வரும். இப்போ தமிழில் மகாபிராணம் கிடையாது, அது ஒரே கா தான், ஒரே சா தான், ஒரே டா தான், ஒரே தா தான், ஒரே பா தான். அதனால் அங்கே தமிழ் போன்றதான மொழிகளில் எந்த மொழியில் அந்த மகாபிராணம் இல்லையோ அதில் வராது. இப்போ சம்ஸ்கிருதத்தை தானே நம்ம வச்சுன்னு பார்க்குறோம், அதனால் அதில் அந்த கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம்னு சொல்கிறோமே, இந்த ஒன்றுலேயே அஞ்சு அஞ்சு எழுத்துருக்கோம். அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு, இந்த இருபத்தஞ்சாவது கடைசி எழுத்திருக்கு பாருங்கோ, இந்த பாவர்க்கத்தில் கடைசியில் மேன் வரும், இந்த மேங்கிறது தான் ஜீவாத்மாவை சொல்கிறது. அதனால தான் இருபத்தி நாலு அச்சேதனங்கள் தத்துவம் போன பிற்பாடு இருபத்தி அஞ்சாவதாக இந்த ஜீவாத்ம தத்துவம், அது மேங்கிற எழுத்தினாலே சொல்லப்படுறது. இப்போது ஜீவன் மகாரார்த்தோ ஜீவஹா நார் பட்டர். இப்போ இதை ஏன் வந்து ஜீவாத்மான்னு சொல்லணும்னா, அவனுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்குது. மனஜானே மன அபபோதனேங்கிற தாத்துலேருந்து உற்பத்தமான அக்ஷரம் அது. அதனாலே அதை நாம் ஞானம் உள்ள வஸ்துக்களை மக்காரத்தினாலே குறிப்பிடுகிறோம். அப்போது அந்த ஜீவாத்ம வர்க்கம்தானே ஞானம், அதுக்கு பரிச்சின்னமான அகமர்த்த ஞானம் அதுக்கு மட்டும்தானே இருக்குது. அதனால் அந்த இருபத்தைந்தாவது எழுத்தான மாவினாலே நாம் குறிப்பிடுகிறோம். இப்படி இந்த குத்து விளக்கிலே உள்ள ஐந்து நிலைகளுடைய சேர்த்து அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு. நாம் ஏன் ஐயங்கார் ஐயங்கார்னு நம்மளை ஏன் சொல்கிறாருன்னா, ஐந்து ஐந்திலே கார்புடையவர்கள், ஐ ஐங்கார். அப்போது இந்த ஐந்து அங்கங்களையுடைய ஐந்து விஷயங்களிலே நாம் கார்புடையவர்களாக இருப்பதனாலே நமக்கு ஐயங்கார்னு பேர். இவ்விதம் பகவானுடைய ஐந்து நிலைகளையும் இந்த ஐந்து ஞான இந்திரியங்களை நல்வழியில் செலுத்தவும் அர்த்தபஞ்சகனான ஞானத்தை நம் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள். கோட்டுக்கால் கட்டில் மேல் கோடு என்பது தந்தத்தை சொல்லும், அல்லது நம்ம கடைவாய் பல்லு இருக்க அதுக்கும் கோடுன்னு தான் பேர். இப்போது முன்பற்களை விட நம்ம முன்னால் இருக்கிற மேலே வரிசையாக இருக்கட்டும் கீழ் வரிசையாக இருக்கட்டும் அந்த பற்களை காட்டிலும் கடவாய்ப்பற்களுக்கு வலிமை ஜாஸ்தி. நாம் பாபம் செஞ்சோம்னா யமனுடைய கடைவாய்ப்பர்களே அகப்பட்டு ஹிம்சை அடைகிறோம் என்பதை இன்றளவும் அது அந்த கிராமங்கள்லாம் ஒரு பழமொழியாக கூட சொல்லுவா. அதனால தான் ஒரு ரொம்ப யார் வந்து தீமையை பண்ணுறாளோ அவளை பார்த்து நீ யமனுடைய கடவாய்ப்பல்ல ஆப்பிட போகிறப்பா, ஜாக்கிரதை, இவ்வளவெல்லாம் கெட்டது பண்ணாதேன்னு உபதேசம் பண்ணுறான். இது உலகம் அனைத்தும் எம்பெருமானுக்கு
ஒரு ஓதனம். ஓதனம்னா என்ன? சாப்பிடக்கூடிய வஸ்து. அதை சாப்பிட பகவான் யமனை உபஸ்தம்பமாக, அதாவது ஊருகான்னு சொல்கிறோமோனோ, அந்த பிக்கிள்ஸாக வச்சுண்டு அந்த பகவான் அந்த ஓதனத்தை சாப்பிட்றான். இப்போ இந்த ஓதனம்ங்கிறதுனால தான் அது தயிர் சேர்ந்தால் தத்தியோதனம்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஓதனமாகிய சோற்றை யமனை ஊறுகாயாக உபஸ்தம்பமாக வச்சுண்டு எம்பெருமான் பூசிக்கிறான். அதனால தான் நம்மெல்லாம் அவனுக்கு அன்னமாறோம். அகமன்னம் 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 அகமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதஹ அஹ்ஹஸ்லோகிருத்ஹஹ்ஹஸ்லோகிருத்ஹஹ்ஹஸ்லோகிருத்ஹஹ்ஹஸ்லோகிருத்துன்னு தைத்திரியும் அதி அற்புதமாக சொல்லித்து, நாம் செய்கின்ற அத்தனை கர்மாக்களும் வினைகளும் அது தந்தம். அதுதான் அந்த கோடுங்கிற பதத்தினாலே இங்கே சொல்லப்படுறது. இந்த தந்தங்களினாலே செய்யப்படுவது பிரபஞ்சமாகிற கட்டில். இந்த பிரபஞ்சமாகிற கட்டில் இப்படிப்பட்ட அந்த தந்தங்களாலே செய்யப்பட்டது. கட்டிலுக்கு நாலு கால் உண்டு. பிரபஞ்சத்திற்கும் வெவ்வேறு வகையான நாலு கால்கள் இருக்குது. ஒன்று, இதில் சதுர்வர்ணம், பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரங்கிறதான அந்த நாலு வர்ணங்கள். அந்த நாலு வர்ணங்கள்லேயும் ஒன்று ஒன்றுலேயும் நாலு ஆசிரமம் இருக்குது. அதுவும் நாலு, பிரம்மச்சரியம், அப்புறம் பிரம்மச்சாரியாக இருக்கான், கிரகஸ்தனாக இருக்கான், வானப்பிரஸ்தனாக இருக்கான், சன்னியாசியாக இருக்கான். இப்படி இந்த நாலு ஆசிரமமும் இருக்குது. அப்போது நாலு வர்ணங்கள், நாலு ஆசிரங்கள். அப்புறம் பக்தர்களிலே, எம்பெருமானை தொழுபவர்களிலே கூட நாலு வித பக்தர்கள், சதுர்வேத பக்தர்கள். அதான் ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானின்னு நாலு விதமான பக்தியை எம்பெருமானிடத்திலே பண்ணுகின்ற பக்தர்கள். இதை கீதையில் எம்பெருமான் ஸ்பஷ்டமாக சொல்கிறான், சதுர்விதா ஜனாக பஜந்தே மாம்னு. அப்புறம் நாம் அடையக்கூடிய பலன் இருக்கே புருஷார்த்தம், அதையும் நாலா சாஸ்திரம் சொல்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம், இது சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பக்தி இருக்கே அது கூட நாலு, அது பக்தி, பரபக்தி, பரஞானம், பரமபக்தின்னு, அதுவும் நாலு விதமாக இருக்குது. அப்புறம் நான்கு விதமான அடைவுகள். அப்புறம் சதுர்யுகம் நாலு, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிருத, திரேதா, துவாபர, கலின்னு நாலு வியூகங்கள் இருக்குது. அதாவது வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தனுங்கிறதான நாலு வியூகங்கள். இப்படி மேலே சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் நாலு வித சரீரங்கள் இருக்கிறதாகவும் வச்சுக்கலாம், அது தேவ, மனுஷிய, ஸ்திரிய ஸ்தாவரங்கிறதான நாலு. சதுர்வேதங்கள் இருக்குது, ரிக்யஜுர், சாம, அதர்வம்ங்கிறதான அந்த நான்கு வேதங்கள். இப்படி இந்த நான்கு நான்களாக உடையதான இதை பிரபஞ்சத்துக்கு அந்த கட்டிலுக்கு நாலு கால் மாதிரி வச்சுக்க வேண்டியது. கட்டில் மேல் பிரபஞ்சமான கட்டிலை காட்டிலும் மேற்பட்டவன் பகவான். அந்த பிரபஞ்சத்துக்கு அவனே காரணமானவன். அகம் பகுஷ்யாம் பிரஜாயேத்தின்னு, இந்த தானே எல்லா பொருள்களாகவும் சிருஷ்டிகாலத்தில் அவனே உருமாறின்றான் இல்லையா, அதனால் இப்போது இந்த ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு சொல்லிட்டு பிரம்மசூத்திரமும் முதல் அத்தியாயம் முதல் பாதத்திலேயே ரெண்டாவது சூத்திரமா. இப்படி இந்த பிரபஞ்சமான கட்டிலை காட்டிலும் மேற்பட்ட பகவான் அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாகிறான் அப்படின்னு, சிருஷ்டி சிதி சம்ஹாராதிகளை எவம் பண்ணுறானோ அவன்தானே காரணன். யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு தானே இதை வேதம் சொல்கிறது. இப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு முழு முதல் காரணம் பகவான். மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, பஞ்சசயனமானது இப்போது
ஐந்து விதங்களாலே அந்த ஒரு படுக்கைன்னா அதுக்கு அஞ்சு வித லட்சணம் இருக்கணும். அழகாக இருக்கணும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும், அது மிருதுவாக மார்தகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் பரிமளம் கொஞ்சம் சிக்கு நாற்றம் அடிக்காத வாசனை பொருந்தியதாக இருக்கணும், தாவல்யம் அகலமாக இருக்கணும், இல்லைன்னா புரண்டு கீழே விழுந்துருவோம். அதனால் அந்த கொஞ்சம் அகலமாக இருக்கணும் படுத்துக்கிற அளவுக்கு. அதே இது ஐந்து விதமான இதால் பண்ணதாக கூட சொல்லுவாள். அன்னதூவி, இலவம் பஞ்சு, செம்பஞ்சு, மயிர்தூவி, வெண்பஞ்சுன்னு இப்படி. அப்புறம் இந்த சரீரத்தில் கூட அஞ்சு உண்டு. தேவ சரீரம், மனுஷ சரீரம், திரிய சரீரம், ஸ்தாவர சரீரம், அப்ராணி சரீரம்னு. அப்போ அந்த இதுக்கு இன்னும் இது ஏற்பட்டிருக்காது, அது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கும். அப்போது இந்த பஞ்ச சயனம்ங்கிறது நாம் முன்னிலேயே சொன்னோமே அந்த மாதிரி அர்த்த பஞ்சகம், பிரபத்திக்கும் அஞ்சு அங்கங்கள், இப்படி ஐந்தை ஐந்திலேயே கொண்டது. அச்சேதனம் மற்றும் நான்கு விதமான சரீரங்களை கொண்ட ஆத்மாக்களை தனக்கு சரீரமாக கொண்டவன் எம்பெருமான். எப் பிருத்திவியாம் திஷ்டன்னு யோரே ததி திஷ்டன்னு உபனிஷத் சொல்கிறது. இதை அவன் அசுத்தத்தில் படித்து கொண்டிருந்த போதும் அவன் அசுத்தமாக ஆவதில்லை. இப்போ அது எப்படி நான் முடியும்? அசுத்தில் இருந்தால் ஒருத்தன் அசுத்தனாக தானே ஆகணும் அப்படின்னா அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கூடார வெல்லும் சீர் சக்கரை பொங்கல் நான் நிறைய நெய்யை கொட்டி பண்ணியிருக்க, நெய்யை விட்டு பண்ணலை, நெய்யை விட்ட பொங்கல் இல்லை, நெய்யை அது விடுறதான பொங்கல். அப்படிப்பட்ட அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டோம். அப்போது என்ன ஆச்சு? கையில் அந்த நெய் ஒட்டித்து, உதட்டலெல்லாம் ஒட்டித்து இல்லையா? அதை என்ன பண்ணுறோம்? ஒரு சோப்பு போட்டோ இல்லை ஏதாவது சீக்கா அப்படி அந்தமாரி எதாவது போட்டோ அலம்புறோம். இப்போது அந்த நாக்கும் சரீரத்தில் ஒரு அங்கம் தானே, பல்லும் சரீரத்தில் ஒரு அங்கம் தானே, அந்த நாக்குலேயும் பல்லுலேயும் அந்த சக்கரை பொங்கல் பட்டுதா இல்லையா? யாராவது அந்த சீக்கா போட்டு இல்லை சபீனா போட்டு அந்த நாக்கையோ பல்லையோ மரமரம் தேக்கிறானோ இல்லையே? ஏ சாதாரணமான நம்ம நித்தியம் பார்க்குறதான பிராகிருதமான சரீரத்திலேயே ஒரு இடத்துல ஒட்டுறது நெய், இன்னொரு இடத்துல ஒட்டலை. அப்போது இந்த மாதிரி ஒட்டுறது ஒட்டாத நம்ம கண்கூடாக பார்க்கும்போது எம்பெருமானுக்கு அந்த பிரபஞ்சத்திலே அவன் இருந்தால் கூட, இந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்தர்யாமியாக அவன் இருந்தால் கூட அந்த தோஷமானவனை ஒட்டாதுன்னு சொன்னால் அது ஏன் ஒத்துக்க முடியாது? கட்டாயம் ஒத்துண்டே ஆகணும். இப்போது ஒரே இடத்துல ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒரே இடத்துல வாசம் பண்ணுறது இல்லையா? இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுறது. ஆனால் தான் பண்ணின துஷ்கர்மத்துக்காக அந்த பாபத்தினால இது வந்து சரீரம் எடுத்துட்டு ஜீவாத்மா இருக்குது. அந்த சரீரத்தை காப்பாற்றுபவனாக எம்பெருமான் இருக்கான். இது ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொன்னால் நன்னா புரியும். இப்போது ஒரு குற்றம் செய்து அதை கோர்ட்னாலே தண்டனை வழங்கப்பட்டு அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு அவனை ஜெயிலில் போட்டிருக்கா. இப்போ வச்சுப்போமே, மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் ஒருத்தனை போட்டிருக்கா. இப்போது அந்த குற்றவாளியினுடைய பத்தினியை போய் ஒன்னாம்படியே அங்கம்மா இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவா? மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லுவா. அப்போது இந்த டிஜிபிஎஃப் ப்ரெசன்ஸ் இருக்கா, அவன் அன்றைக்கி இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த இதுக்கு போயிருக்கான், சென்ட்ரல் ஜெயிலுக்கு. இப்போது அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸினுடைய ஆம்டையால் போய் உங்கள் ஆம்டையா எங்கே போயிருக்கான்னு கேட்டால் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிருக்காம்பா. இப்போது சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு அந்த குற்றவாளியினுடைய மனைவியும் சொல்கிறா, டிஜிபியினுடைய மனைவியும் சொல்கிறா. அப்போது அது வாஸ்தவம். ஏன்னா இந்த குற்றவாளி இருக்கிற ஜெயிலுக்கு அந்த குற்றவாளி தன்னுடைய குற்றத்துக்கு ஆன தண்டனை அனுபவிக்க போயிருக்கான். ஆனால் அந்த டிஜிபி அதெல்லாம் சரியாக இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக போயிருக்கான். இப்போது ரெண்டு பேரும் சென்ட்ரல் ஜெயிலே இருந்தாலும் இவன்
டிஜிபியை வந்து ஜெயிலில் இருக்கான்னு யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டாளே. அந்த மாதிரி இந்த சரீரமாகிற அந்த சிறையிலே ஜீவாத்மா தான் இருக்கே தவிர பரமாத்மா இல்லை அந்த டிஜிபி மாதிரின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு வருதோனோ, அது மெத்தென்றன்னா இந்த பதம் இருப்பதாலே இப்படிப்பட்ட படுக்கை எம்பெருமானுக்கு உறுத்தவில்லை. இப்போது இந்த பிரபஞ்சமாகிற அல்லது நாமளுடைய இந்த சரீரமாத்தில் இந்த ஊத்த சரீரத்தில் எம்பெருமான் வந்திருந்தால் கூட அவனுக்கு இந்த படுக்க சுகமாக தான் மெத்து மெத்துன்னு தான் இருக்கே தவிர அது உறுத்தலேன்னு இந்த இடத்துல ஆண்டாளுடைய திருவுள்ளம். கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல், கொத்து கொத்தாக அலர்ந்ததான அந்த ஞானமாகிற புஷ்பங்களை பெற்றவர்கள் விகுண்டர்களான அந்த நித்திய முக்தர்கள், வைகுண்டத்திலே இருப்பதான நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும், இவர்களுக்கெல்லாம் மேற்பட்டவன் எம்பெருமான். இதைத்தான் ஆழ்வாரும் முதல் பாசுரத்திலேயே தன்னுடைய திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன்னு அவன் சொல்கிறார். அப்போ அயர்வரும் அமரர்கள் அருணா யாருன்னா நித்தியசூரியர்களும் முத்தாத்மாக்களும் தான், வைகுண்டத்தில் இருக்கிறவா. அவளுக்கும் எஜமானனாக அவன் இருக்கான். அப்போ அவர்களை காட்டிலும் மேற்பட்டவன். இப்போ கொங்கை என்பது ஒரு போகிய வஸ்து. இப்போ அது ஒரு ஆண் பெண் கலவியில் அது சொல்ல வேண்டாம். இப்போ இந்த போகிய வஸ்து எப்படி இருக்குது? நாம் அனுபவிக்கிறதுக்காக எம்பிராட்டி அர்ச்சாவதாரத்திலே மூணு வகையாக இருக்கா. இதைத்தான் ஆள வந்தாரும் தன்னுடைய சதுஸ்லோகி கடைசியில் இப்போ நம்ம சொல்லுருக்குமே, ஆகாரத்ரய சம்பன்னாமரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம்னு. இந்த ஸ்ரீதேவிகள் பூதேவிகளுக்கு மேற்பட்டவன் இல்லையா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு மூணு, அல்லது அர்ச்சாவதாரத்தில் எடுத்துக்கிண்டா அந்த லயார்ச்சை போகார்ச்சை, அதுக்கப்புறம் அந்த அர்த்தார்ச்சை முன்னே சொன்னோமே அந்த மாதிரி இந்த மூன்றை காட்டிலும் அவன் மேற்பட்டவன், அல்லது முத்தேவிகளான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளுக்கும் மேற்பட்டவன். வைத்து கிடந்த முன்பு சொன்னதான அச்சேதன சேதன இந்த முப்பெரும் தேவிமார்களை காட்டிலும் அவன் அதிவிலக்ஷணன், வேறுபட்டவன். வேதமாகிற பிரமாணத்தால் மட்டுமே அவன் எப்பொழுதும் அறியத்தக்கவன். அதனால தான் முதல் அத்தியாயத்திலேயே பிரம்மசூத்திரத்தில் வியாசர் முதல் பாதத்திலேயே சாஸ்திரயோனித்வாத்னர். அதுக்கு யாராவது விக்கிரகம் அவரே பண்ணி காமிச்சுட்டார். அந்த பாஷ்யத்தில் எடுத்தோடனே ஆரம்பத்திலே சாஸ்திரம் எஸ்ய யோனிகி தத்து காரணம் பிரமாணம் தத்து சாஸ்திரயோனிகி தஸ்ய பாவா சாஸ்திரயோனித்வம் தத்வாத்து சாஸ்திரயோனித்வாத்துன்னு அதி அற்புதமாக அங்கே வியாக்கியானம் பண்ணிட்டு போட்டார். இப்படி அவன் சாஸ்திரங்களாலே மட்டுமே அந்த பிரமாணமாகிற அந்த சாஸ்திரத்தினாலே மட்டும் அவன் அறியத்தக்கவன். மலர் மார்பா அது நித்திய அனபாயினி அகலகிலே நிறையுமென்னு, அந்த பிராட்டியை மலரிலே தோன்றியவளான பிராட்டியை தன் மார்பிலே எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பதனாலே அவனுக்கு மலர் மார்பான்னு. இன்னொன்று மலர்ந்ததானது விகசித்தது விசாலமானது, அப்போது அவன் விசாலமான ஹிருதயத்தை உடையவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மலர் மிருதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், கடினமாக இருக்காது. அது மாதிரி அவன் மென்மையான ஹிருதயத்தை உடையவன், கடினமான ஹிருதயத்தை உடையவன் அல்லங்கிறதையும் சொல்கிறதுக்கு இந்த மலர்பார்பாங்கிற விதமானது வந்தது.
பிரளயகாலத்துக்கு முன்பு அஜித்தை போலிருக்கும் ஆத்மாக்களை பார்த்து மனசில் ரொம்ப துக்கப்பட்டான் பகவான். அவன் மேலே இரக்கம் கொண்டு அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டியை பண்ணினான். இப்போது பகவானுடைய வயிற்றுக்குள்ள இந்த சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் இருந்தது இல்லையா? அப்போது ஐயோ பாவம், இப்படியே இருக்கே, அது இன்னர்ட் ஸ்டேஜில் இருக்கே, அப்போது இதுகளுக்கு சிருஷ்டி பண்ணுவோம், இந்த உலகத்தை படைத்தான், அப்புறம் கொண்டு பிரம்மாவை செஞ்சு அதுலேருந்து இந்த ஜீவாத்மக்களுக்கெல்லாம் அது அது கர்மத்துக்கு தகுந்த மாதிரி பாப புண்ணியம் எவ்வளோ பண்ணுறக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரீரத்தை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து இத்தனை நாள் வரைக்கும் நீ பண்ணலை, இனிமையாவது என்னை சரணாகிதி பண்ணி வந்தட அப்படின்னா அது நம்ம கேட்போமோ கேட்காத நம்ம அந்த இந்திரியங்கள் போன வழியிலேயே போய் மேலும் மேலும் பாபத்தை தான் சேர்த்துக்கின்றமே தவிர பண்ணலை. அந்த எம்பெருமான் நம்மகிட்ட ரொம்ப தயாளுவாக ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நம்ம மேலே இரக்கம் கொண்டு இதை இந்த சிருஷ்டியை பண்ணினான். இதான் உபாய பரர்களுக்கு தன்னை ஒக்க ஆனந்தத்தை கொடுப்பவன். என்ன நினச்சான், என் திருவடியை இது உபாயானுஷ்டானத்தினால அது சரணாகதி பண்ணி வரைஞ்சின்னா தான் எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ அதுக்கு துல்லியமான ஆனந்தத்தை எம்பெருமான் கொடுக்குறான். அதான் பரம்சாமியம் பைத்தின்னு சொல்லித்து உபனிஷத்து. இதில் அகிலஹேய பிரத்தினி கல்யாணிகதானன்னு, இப்போ அகிலஹேய பிரத்தினிகன்னா அப்போ எம்பெருமானிடத்திலே அந்த வேற கெட்ட குணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா, இப்போ கெட்ட குணங்கள் உலகத்தில் நடையாறதை நாம் பார்க்குறோம் இல்லையா, கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, இப்படி எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்குது. அந்த இப்போ இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எம்பெருமான்கிட்ட இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி கெட்ட குணங்களுக்கு இன்னொரு பரபிரம்மம் தீனுமோ, அப்போ அதுகிட்ட இருக்கோ இந்த எம்பெருமான்கிட்ட இல்லையோன்னா, இதெல்லாம் எதிர்த்தட்டாக வந்தவைகள். இப்போது கஜேந்திர ஆழ்வான முதல்ல பிடிச்சிது. அப்போது நாராயணாவோ மணிவண்ணானகணையாய் வாராய் என்னாரிடரை நீக்காயின்னு அது பிரார்த்திச்சுது. உடனே எம்பெருமான அந்த முதலே சொன்ன சக்கராயினால் ரெண்டு கூரா அதை வீசி போட்டான். இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த உபாய பரர்களுக்கு தன்னை ஒக்க ஆனந்தத்தை கொடுப்பவனாக அவன் இருந்தாலும் கூட, இந்த அகிலேகேய பிரத்தினிகானன அந்த ஆசிரிதர்கள் மேலுள்ளதான அந்த வாத்சல்யம், அந்த அன்பு, அந்த தன்னுடைய ஆசிரிதர்களை யார் ஹிம்சிக்கிறாளோ அவா மேலே அவன் தன்னுடைய சினத்தை வெறுப்பை இது மாதிரிலாம் காமிக்கிறான். அந்த கெட்ட குணங்கள்லாம் எம்பெருமான், அது அந்த குணங்களுடைய வெளிப்பாடு எம்பெருமானுடையது. எதனால் வந்ததுன்னா, இந்த ஆசிரித வாத்சல்யத்தினாலே வந்தது. தன்னை அண்டியவர்களை காப்பாற்ற வேணும், அவர்கள் மேலே தனக்கு பிரீத்தி இருக்கிறதுனாலே அவளை ஹிம்சிக்கிறவா மேலே அவனுக்கு அப்பிரீத்தி உண்டாச்சு. இதுதான் காரணமே தவிர, இப்போது இந்த திருஷ்டாந்தத்தையும் எடுத்துப்போம். இந்த முதல்ல என்ன எம்பெருமான நாஸ்திக பாவத்தோடு இல்லைன்னு தான், இல்லை அது எம்பெருமானை விஷுதா, ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏன் முதலே தன்னுடைய ஆசிரித்தனுக்கு அது ஒரு துன்பத்தை கொடுத்ததுனால அதை நிரசித்தானே தவிர, இல்லைன்னா அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. இதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஹேய பிரத்தினீகமான இந்த துர்குணங்கள் எல்லாம் உலகத்தில் நடையாடுறத பார்க்குறோம். இப்போது இந்த அசுரர்களையும் ராட்சசர்களையும் கொல்கிறான். அவளை கொல்லணுங்கிறதுக்காக அவன் வரல, அவர்கள் சாதுக்களை நலிவடைய செய்வதற்காக பண்ணுற துஷ்கிருத்தியத்தை தடுக்கணுங்கிறதுனால தான் அந்த கெட்டவாளை எம்பெருமான் அவதாரம் பண்ணி அழிக்கிறது. அதான் அவர்தார் ரகசியமே அதானே, பரித்ராணாய சாதுனாம் விநாச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தானே எங்கே, யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதன். எம்பெருமானே தன்னுடைய அவதார ரகசியத்தை அஞ்சு ஸ்லோகங்களாலே பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்திலே சொல்கிறானே. அதனாலே
வாய் திற வாய். ஹே ஸ்ரீமன் நாராயணா, வாய் திறந்து அடியனுடைய சரணாகதியை நீ ஏற்றுக்கொண்டதாக வாயை விட்டு சொல்லேன்னு கேட்குறார். மலர் மார்பாவாய் திறவாய், பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாட்சையும் தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். தென்திரை பொருணல் தண்பனை சூழ்ந்த திருப்புளிங்கி குடிக்கிடந்தானேன்னு திருவாய்மொழி 9:10 2வது சகத்தில் ஆரம்பத்திலேயே முதல் பாட்டாகவே இது வைக்கிறார். அப்போது குடிகுடியாய் செய்கின்ற பேற்றை நமக்கு அருளியவன் அவன். குளிர்ந்த பார்வையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நம்மளை கட்டாட்சித்து நிச்சயம் அருள்வான். மைத்தடங்கண்ணினாய் உனக்கு பிரியமான பக்தி என்னும் அஞ்சனத்தை கண்களில் இட்டு கொண்டு இருக்கும் அடியோங்களைன்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ நாமெல்லாம் மைத்தடம் கண்ணினாய், இப்போது கண்ணில் எதுக்கு மையை இட்டு விடுறான்னா அது ஒரு குளிர்ச்சி, அது ஒரு போக சாதனம். அதனால தான் இந்த கண்ணும் கருத்துமா தான் பொண்ணை அந்த யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளோ அந்த வரன் அவளை நன்னா கண்ணும் கருத்துமாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் மாமியார் மையிடுறான். இதெல்லாம் ஒரு ஒரு நம்மளுடைய அந்த சடங்குகள் இருக்கே ஒவ்வொன்றும் ரொம்ப அர்த்தபுஷ்டி உள்ளது. இங்கே பக்திங்கிற அந்த மையை நாம் கண்ணில் இட்டுனுட்டோம்னா நமக்கு எம்பெருமான் நன்றாக தெரிவான். தெரிவான்னா சாட்சாத்தாக தெரிய மாட்டான், அவனுடையதான அந்த நல்லவைகள் அவனை எப்படி பண்ணணும் நம்ம அந்த ரஜோகுணம் தமோகுணம் நம்மக்கிட்ட அண்டாது. இப்போது கிருஷ்ணர் பஞ்சபாண்டவாளுக்காக தூது போனார். அந்த சமயம் அங்கே இது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதாவது கண்டிப்பாக போகிறது வரப்போகிறது, ஏன்னா 5 வீடு கூட கொடுக்க மாட்டேங்கிட்டான். அதனால் சரி இப்போ யுத்தம் நிச்சயம் அப்படின்னுட்டு இவர் துரியோதனனுடைய அரண்மனையில் தங்காத, அதாவது திருதராஷ்டிரருடைய அரண்மனையில் தங்காத விதுரராத்தில் வந்து அங்கே தங்கினார். அங்கே சாப்பிட்டார், எல்லாம் பண்ணார். அது இரவு போஜனம், அது ஒரு பெரிய பிரகரணம். ரகசியத்திரை சார்த்து கூட சுவாமி ரொம்ப அழகாக சேதிக்கிறார் அதெல்லாம். இப்போது இந்த மாதிரி அவர் இதுக்கு விதுரராத்துக்கு போய் தூங்குறதுக்கு போயிட்டார். திருதராஷ்டிரன்னு தூக்கமே வரல. அவனுக்கு தெரியும் நம்மளுடைய பசங்கள்லாம் அநியாயம் பண்ணுற பசங்க, துஷ்டாள், நிச்சயம் அந்த அதில் ஒருத்தங்க கூட இருக்க போகிறதில்லை, அது 100 பேரும் போயிட போகிறான் சண்டேன்னு வந்தா. அதனால் இதை எப்படியாவது நிறுத்தணுமே என்ன வழின்னு யோசிச்சு யோசிச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்கலை. அர்த்தராத்திரியில் சேவகனை போய் விதுரனை அழைச்சிட்டு வான்னான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது மனசஞ்சலம்னா விதுரன் தான் தீர்த்து வைப்பான். அந்த விதுரனை போய் அழைச்சிட்டு வான்னு சொன்னார். என்னடா இந்த நாத்திரி நட்டன ராத்திரியில் நம்மளை கூப்பிட்றாருன்னு அவரும் போனார். போனால் எனக்கு தூக்கமே வரலன்னா, அப்போ அவன் விதுரன் சொல்கிறார், 2 பேருக்கும் தூக்கம் வராது, அதி காமுகனாக இருக்கிறவனுக்கு தூக்கம் வராது, அப்புறம் எத்தையாவது கண்ணா அப்படின்னு ஒரு சிந்தனை வயப்பட்ட ஐயோ இப்படி இருக்குமே அப்படின்னு சிந்தனை வயப்பட்டவனுக்கு இருக்காது. உனக்கோ வயசு ஜாஸ்தி, அதனால் உனக்கு அந்த காமுகத்தை என்னால் சொல்ல முடியல. உன் மனசில் என்ன பாரம் இருக்குது, என்ன உன்னை சிந்தனை போட்டு பாடாப்படுத்துறது அப்படி சொல்லுன்னு கேட்குறான். அப்போது இந்த போரை எப்படியாவது தருத்து நிறுத்தணும், எனக்கு ஒரு வழி மனசில் தோன்றுறது. இப்போது கிருஷ்ணரோ உங்காத்தில் இருக்கார், நீ என்ன பண்ணு, உடனே கிருஷ்ணன்கிட்ட போய் பேசி எப்படியாவது அவனை தாஜா பண்ணி இப்போது அவனுக்கு ஏராளமான பொண்ணை கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன், அப்புறம் ஆஸ்திபாஸ்தி கொடுக்குறேன், ஒரு அவன் எவ்வளவுன்னு கேட்குறானோ அந்த மாதிரி 5 தேசமோ 10 தேசமோ எதை கேட்டாலும் கொடுக்கலாம்.
சண்டையை வராதபடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை நீ பண்ணுன்னா. இதை கேட்டவுடனே இடி இடின்னு சிரிக்கிறான் விதுரர். அப்போ தான் சொல்கிறார், உன்ன மாதிரி இந்த கண்ணுக்குள்ள வஞ்சனையை நான் வச்சுக்கல, என் கண்ணில் பக்தியாகிற அந்த மையை போட்டுருக்கேன். அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டாருங்கிறது எனக்கு நன்னாவே தெரியும். என்ன இப்போது அவன் கேட்டான், அது எப்படிடா நீயும் நானும் ஒரே இதில் தானே இருந்தோம், அவன் உனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேட்டான். இது சில இதில் விதுரரை கூட்டு சொன்னதாக வருது, இல்லை சில இதில் சஞ்சயனை கூட்டு சொல்கிறதாக வருது. இப்போது இது யாரோத்தர் இப்போ சஞ்சயனையே வச்சுருந்தா கூட கூட்டு அனுப்பிச்சார் அப்படின்னு. அப்போ அந்த கண்ணில் நான் வந்து அந்த பக்திங்கிற மையை போட்டுண்டு நான் எம்பெருமானுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது எனக்கு நிச்சயம் இது நடக்காது. அதனால் அதுக்கப்புறம் கேட்டால், சரி இவ்வளவு சொல்கிறிய, என்ன வந்து கேட்டான், ஒரு அஞ்சு நாடு கொடு இல்லை அஞ்சு வீடு கொடுன்னு தானே கேட்டான், கிராமம் கொடுன்னு தானே, ஏன் ஏன் கிருஷ்ணனுக்கு இவ்வளவு நான் கொடுக்குறேன்னு சொல்கிற நீ அப்போவே சபையில் சரி நான் உனக்கு அஞ்சு நாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சண்டையே தவிர்த்திருக்கலாமே, இல்லாதையே பண்ணியிருக்கலாமே, அப்போ ஏன் உன் புத்தியில் இது தோணலை அப்படின்னு கேட்குறதாக அந்த மகாபாரதத்தில் வரும். அப்போது அவர் சொல்லும்போது, அது சஞ்சயனாக இருக்கட்டும் இல்லை விதுரராக இருக்கட்டும், அங்கே தன்னுடைய கண்ணில் பக்திங்கிற மையை இட்டுருக்கேன், அதனால் எம்பெருமான் எனக்கு நன்னா காட்சி அளிக்கிறான்னு சொல்கிறார். அதுதான் இங்கே விஷயம். மனசி விலசத அக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேனு, அந்த சித்தாஞ்சனே பகவத் ஏவ விபூஷித அக்ஷா பசியந்தி உபருபரி சஞ்சரதாம் அதிருஷ்யம் மாயானி கூட்டம் அனபாய மகாநிதிம் துவாம்னு சாஸ்திரம் சொல்றது. நீ உன்மணாளனை, உங்களுக்கு மிக பிரியமா மணாளனான எங்களை பக்தி என்னும் மையை கண்களில் தீற்றிக்கொண்டு பார்த்தால் ஜீவாத்மாவான ஸ்திரீக்கு பகவான் மிக பிரியமான கணவனாக தெரிவான். அதனாலே ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே ஸ்ரீகள்தான், அவன் ஒத்தந்தான் புருஷோத்தமன், அவன் ஒத்தந்தான் புருஷன், மீதி எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஸ்ரீகள்தான். எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், இங்கு துயில் என்பது தூக்கமில்லை, கண்ணை மூடிக்கொண்டு நாம் அனுபவிக்கின்றதான பிரம்மானுபவம், இப்படி அனுபவிக்கும் ஜீவனை ஒரு பொழுதும் திரும்பவும் சம்சாரத்தில் எம்பெருமான் தள்ளுவதே இல்லை. அதுதான் கடைசியில் பிரம்மசூத்திரத்திலேயே நச்ச புனகாவர்த்ததே நச்ச புனகாவர்த்ததேன்னு சாதிக்கிறார் வியாசர். இந்த இடையீடற்றதான பிரம்மானுபவத்தை மோக்ஷத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறான், இதுவே பரமபக்தி என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். ஏணி வைத்து ஏணி வாங்கி வாயினால் நமோ நாராயணா என்று அப்படி ஆழ்வார் அழி செய்தார். பிணை கொடுக்கிலும் போக விட்டாரேன்னு ஆழ்வாருடைய அனுசந்தானம். இப்படி இந்த துயிலான பிரம்மானுபவத்திலிருந்து நம்மை இழவொட்டாமல் பகவான் செய்வதற்கு என்ன காரணம்? நம்மை அவன் ஒருபோதும் பிரிய ஒட்டாமையாலே நம்மளை அவன் விடுறதே இல்லை, அதுதான் காரணம். இது ஆச்சாரியெல்லாம் சம்ஸ்லேஷார்த்த விஸ்லேஷம்னா, இது இன்னும் சொல்லணும்னா, ஐயோ ஆச்சாரியன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக ஸ்ரீபாஷ்யமோ ரகசித்ரய சாரமோ இல்லை பகவத் விஷயமோ கீதா பாஷ்யமோ கரெக்ஷன் சாய்ச்சிருந்தார், ஐயோ முடிய போகிறதே, ஐயோ காலக்ஷேபம் முடியறதேன்னு எப்படி ஒரு சிஷ்யன் நினைக்கிறானோ அதுதான் அதுதான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லாயாள்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். எம்பெருமான் தன்னை விட்டு ஜீவாத்மா பிரிந்திருக்க அவனுடைய மனசு இடம் கொடுக்காது தான் இதற்கு காரணம். க்ஷணேபிதே யத் விரகோதி துஸ்தகான்னு ஆள வந்தார் தன்னுடைய
ஸ்தோத்திர சுஸ்திலையும் சொன்னார். இப்படி தனக்கு பிரியமான அந்த மகாத்மாக்களை அவன் அவர்களுடைய பிரிவை ஒருபோதும் தாங்க முடியாதனாக பகவான் இருப்பதே இதற்கு காரணம். இதைத்தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தத்வியோ கமசமானஹான்னு சொன்னார். இது ஆழ்வார்களும் நீ என்ன என்று இலை கண்டாய் நாரணனேன்னு நாரண அந்த நாராயண சப்தார்த்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வந்த ஆழ்வார், நானும் ஒன்னெல்லாம் இல்லை, அதாவது கொஞ்சம் நான் உன்னை மறந்து கூட இருக்கலாம், ஆனால் நீ என்ன இல்லாமல் இல்லவே இல்லை. அதை தான் அந்த நீ என்ன என்று இலை கண்டாய் நாரணனேன்னு அந்த இடத்துல அந்த நாராயண சப்தார்த்தத்துக்கு ஆழ்வாருடைய அருளி செயல். இப்படி எம்பெருமான் நம்மை விட்டு ஒரு காலம் பிரியாதிருப்பது தான் தத்துவம். அதனாலே தத்துவம்னா என்ன? உண்மை பொருள் இல்லையா? அப்போது இங்கே உண்மை பொருள் என்ன? எம்பெருமான் நம்மை ஒருபோதும் பிரிய விரும்புவதில்லை அப்படிங்கிறது தான் தத்துவம்னா. அஸ்மதாச்சாரியன் இதுக்கு ஒரு அதி விலட்சணமான அர்த்தத்தை சொல்லுவர். இப்போது பகவானுக்கு அடிமைப்பட்ட உண்மை பொருளான ஜீவாத்மாவே அவனது தத்துவங்கிறது இருக்கட்டும், தன்னை ஒக்க தனக்கு சமமான ஆனந்தத்தை எம்பெருமான் நமக்கு கொடுத்து நம்மையும் அவனைப் போல் ஆக்கி வைப்பதே அவனுடைய தத்துவமாக இருக்குங்கிறதையும் ஒத்துப்போம், அதுவும் இருக்கட்டும். ஆனால் தத்துவம்னு தகவுன்னு ஆண்டாள் சொன்னத்தினுடைய அர்த்தமே வேறேன்னு சாய்ப்பார். அதாவது இந்த பரமாத்மா பண்ணுறதுனாலே ஜீவாத்மா ஒரு காலம் பரமாத்மாவ முடியாது இல்லையா? இப்போது தன்னை ஒக்க ஆனந்தத்தை அவன் கொடுத்தான்ங்கிறதுனாலேயே அப்போ எம்பெருமானுக்கு இவன் சமமாயிட முடியுமா? இல்லை எம்பெருமானாகவே இவனாயிட முடியுமோ? ஒரு காலம் முடியாது. இப்போது வேதத்தை நன்றாக கசடர கற்று அதுக்கு கோணாமணான்னு அர்த்தத்தை சொல்லிட்டு போகிற இந்த குமுதிகளும் குதிருஷ்டிகளும் இருக்காளே, அவா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வேத வாக்கியங்களுக்கு ஏதோ கண்ணாபுண்ணான்னு அர்த்தம் சொல்லிட்டு போகிறாளே, ஐக்கியமத்திய பாவம் தானே அது இதாக இருதுன்னு அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறத இங்கே நிரசிப்பதற்காக தத்துவமன்னு தகவுன்னா. அதாவது அன்றுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். தத்துவமன்னுனா அது இல்லைப்பா அப்படின்னு தானே சொல்கிறோம். அது அன்று என்றால் இல்லை என்ற அர்த்தத்தை சொல்லும். தத்துனா எது? அந்த பரமாத்மா. துவம், துவம்னா நீ. தத்து துவம் அன்று, அது நீ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்துவமசின்னு சொல்கிறேயே, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறையே, அதெல்லாம் இல்லை. ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. இந்த ஜீவாத்மா சரீரமாகவும் அப்படிப்பட்ட அந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக சரீரியாக பகவானும் இருக்கிறதுனாலே அது விசிஷ்ட அத்வைதம். நீ சொல்கிறதும் அத்வைதம் தான். அந்த ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லாத, ஒன்றானது இருக்குது, அந்த இரண்டும் சேர்ந்த ஒன்றானது எம்பெருமானாக இருக்குது. அதனாலே அது அதை பிரகாரி பிரகார பாவத்தில் அதான் அபிபாகேன திருஷ்டத்துவாத்துன்னு அதுக்கு ஒரு சூத்திரம், அதை சொல்லிகிட்டே போனால் நாழி ஆகிட்டுருக்கும். இப்போ அதனால் இந்த குதிருஷ்டிகளுக்கும் குமதிகளுக்கும் ஒரு பேதத்தை காண்பிப்பதற்காக இங்கு அன்று என்ற பதம் ஆண்டாளாலே காட்டப்படுவதாக அஸ்மதாச்சாரியன் அதை ரொம்ப அழகாக உபன்யசிப்பர். தகவு என்றால் இரக்கம், கருணை, தயை, காருண்யம் இத்தியாதிகள். இப்போது பகவானுடைய குணங்களாலே இது ஏற்பட்டதை எண்ணி ஜீவபரம ஆத்மாக்களின் ஐக்கியத்தினாலேயோ அல்லது சாமியத்தினாலேயோ இவைகள் ஏற்பட்டது அல்ல. இதை தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா எப்போதும் அங்கே, அவன் நித்தியனாயிருந்தாலும் சரி முக்தனாயிருந்தாலும் சரி ஸ்ரீவைகுண்டத்தில் அவன் அணுதான், அவன் விபுவாயிட முடியாது.
அதே மாதிரி பகவான் எப்போதும் விபுதான். ஜீவாத்மா எம்பெருமானை அடைபவன், பரமாத்மா ஜீவனாலே அடையப்படுபவன். இப்போது இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சட்டிலான டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது, அதனால் அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் தத்துவமன்னு. அது நீ ஆயிட முடியாது, இந்த தன்னை ஒக்க ஆனந்தத்தை எம்பெருமான் ஏன் கொடுக்குறான்? அவனுடைய அபரிமிதமான கருணையினாலே, தயையினாலே, இரக்கத்தினாலே நமக்கு அவனை ஒக்க நம்மை செய்கிறானே அன்றி நாம் ஒரு காலும் அவனாக ஆக முடியாது. தத்துவம் அன்று, அதனாலே அவனாக நீ இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக அது அது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்குன்னா, தகவு தன்னுடைய கருணையினாலே நம்மளை அப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக அந்த பாசுரத்தில் கொண்டு போய் முடிக்கிறார் ஸ்ரீஆண்டாள். இப்போது இந்த பாசுரத்தினாலே எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள அபரிமிதமான பிரீத்தியையும், அவன் ஜீவாத்மாவை ஒரு காலம் பிரிய மனமுடையவனாக இல்லை என்பதும், தன்னுடைய அபரிமித கருணையினால் தன்னை போன்றே ஜீவாத்மாவை ஆனந்தப்படுத்துகிறான், தனக்கு சமமான ஆனந்தத்தை கொடுக்கிறான் என்பதும் மிக தெளிவாக, அதாவது விசிஷ்டாத்வைதமான சேர்ந்த ஒன்றுன்னு சொல்கிறோமோனோ, இதை ஸ்பஷ்டமாக நிரூபணம் பண்ணுறா ஸ்ரீஆண்டாள். அதனால் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இப்படி. நான் இப்போது தத்துவம் அன்னு அப்படின்றதுனால ஜீவாத்ம பரமாத்ம பேதம் எப்போதும் இருக்குது, ரெண்டும் ஒன்றாக ஒரு காலும் ஆக முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சதமகமணி நீலாசாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதா விராகிருஷ்டநாதா விலசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா. கவிதார்கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.